வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பரிசோதனைக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல். கொரோனா தொற்று அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள மாநிலங்களில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிப்பு. சிறுபான்மையினர் உள்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 18,000 தாண்டியது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 590 அதிகரிப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. உலகில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25,00,000 நெருங்குகிறது. உயிரிழப்பு 170,000 கடந்தது. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொரோனாவை கண்டுபிடிக்கும் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றை துரிதமாக கண்டுபிடிக்க சீனாவிலிருந்து ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் எனப்படும் துரித பரிசோதனை உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அந்தந்த மாநிலங்களின் தேவைக்கேற்ப அவற்றை மத்திய அரசு பிரித்து அனுப்பியுள்ளது. இதன்படி ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் மூலம் தற்போது பரவலாக கொரோனா தொற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பரிசோதனையில் மாறுபட்ட முடிவுகள் வருவதாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அரசுகள் புகார் தெரிவித்துள்ளதால் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த ஐசிஎம்ஆரின் தலைமை இயக்குநர் கங்கா கேத்கர் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் எனவே அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். நாட்டில் கொரோனா தொற்றால் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களாக கண்டறியப்பட்டுள்ள மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். ஊரடங்கு விதிமுறைகள் மீறல், சமூக விலகலை சரியாக கடைபிடிக்காத காரணங்களால் கொரோனா தொற்று அதிகமாக பரவும் வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்குவங்கம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் விதிமுறைகள் மீறப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளதால் அவற்றை கண்காணிக்க 6 அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் இன்று சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் 2 குழுவினர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நேரில் சென்று அங்கு ஊரடங்கு விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா என்பதை கண்காணித்தனர். மும்பை மற்றும் புனே ஆகிய நகரங்களில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டது. ஊரடங்கு விதிமுறைகள், தனிமனித இடைவெளி, வீடுகளை விட்டு வெளியில் நடமாடும் மக்கள், சுகாதார கட்டமைப்பின் தயார்நிலை, மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பு, பரிசோதனை கருவிகளின் கையிருப்பு, நிவாரண முகாம்களின் செயல்பாடு ஆகியவற்றை இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக $1 பில்லியன் அவசரகால நிதியுதவியை வழங்கியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில், இந்தியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வங்கி $5 பில்லியன் அளவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. இந்த வங்கியின் 5வது ஆண்டு நிர்வாக இயக்குநர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. புதுதில்லியிலிருந்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியான நேரத்தில் இந்த நிதியுதவியை அவ்வங்கி செய்திருப்பதாக கூறினார். தற்போதுள்ள நிதியுதவி $10 பில்லியன் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். கொரோனா அவசரகால நிதியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மருத்துவ சமூகத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் வாங்குவதற்கும் இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறினார். முக்கியமான மருந்துகளை இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியா வழங்கியதற்காக இந்த கூட்டத்தில் பேசிய பிரேசில் நிதியமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய வளர்ச்சி வங்கியை உருவாக்கியுள்ளன. இந்த வங்கி இந்தியாவில் $4,153 மில்லியன் மதிப்புள்ள 14 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் சிறுபான்மையினர் உள்பட அனைத்து குடிமக்களின் சமூக பொருளாதார மற்றும் மத உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பின்மையும் சமூக நல்லிணக்கமும் அரசியல் சார்ந்தவை அல்ல என்றாலும் அவற்றை போற்றி பாதுகாப்பது இந்தியாவின் தனித்துவம் என்றும் கூறினார். வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற கொள்கையின் அடிப்படையில் கலாச்சாரம் மற்றும் கட்டுப்பாடு மூலம் இவை சாத்தியமாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் சொர்க்கமாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர்களின் உரிமைகள் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் நக்வி தெரிவித்தார். கொரோனா பரவல் தொடர்பாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வு பரப்பப்படுவதாக கூறப்படுவதை மறுத்த அவர் மதம் வகுப்பு மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்து கொரோனா தொற்றை ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு போராடி வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா தொற்று தொடர்பான பரிசோதனையை இலவசமாக மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிசோதனையை இலவசமாக செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இலவச சிகிச்சையை யார் அளிக்க வேண்டும் என்பதை மத்திய அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. விளம்பர நோக்கத்துடன் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் மனுதாரரை எச்சரித்தது. நாடு முழுவதும் அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் புற்றுநோய் நீரிழிவு ஹெச்ஐவி உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 23 மாநிலங்களைச் சேர்ந்த 61 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1336 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக லாவ் அகர்வால் தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 3251 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 18601 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 14759 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 590 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 4666 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 232 பேர் உயிரிழந்துள்ளனர். 572 பேர் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்று ஒரே நாளில் புதிதாக 472 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புனேயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 19 செவிலியர்கள் உட்பட 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தில்லியில் மேலும் 110 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு 2081 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 431 பேர் குணமடைந்துள்ளனர். 47 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தில்லி காசியாபாத் எல்லைப் பகுதி சீல் வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த 125 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தில்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் 1576 பேர் பாதிக்கப்பட்டு 205 பேர் குணமடைந்துள்ளனர். 25 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தில் 1485 பேர் பாதிக்கப்பட்டு 127 பேர் குணமடைந்துள்ளனர். 74 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அம்மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 5 பேர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். மிகவும் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இவர்களுக்கு ஆளுநர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத்தில் 1939 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 71 பேர் உயிரிழந்துள்ளனர். 131 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 1184 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 140 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆக்ராவில் புதிதாக 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கூறியுள்ளார். இவர்களுடன் தொடர்பில் இருந்த 14 பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்தில் 722 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 92 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தெலங்கானாவில் 873 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 190 பேர் குணமடைந்துள்ளனர். 23 பேர் உயிரிழந்துள்ளனர்.
அண்டை மாநிலமான கேரளாவில் 408 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 291 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது. அங்கு 3 பேர் மட்டுமே இதுவரை உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவிலும் 408 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு 112 பேர் குணமடைந்துள்ளனர். 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் உள்ள 30 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் கொரோனா தொற்று இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 1520 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 457 பேர் குணமடைந்தனர். 17 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் நிலையிலேயே உள்ளதாகவும் சமூக அளவில் பரவவில்லை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் எடுக்கப்பட்ட சோதனையில் சமூக அளவில் கொரோனா தொற்று பரவவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்திலேயே சென்னையில் அதிகபட்சமாக 303 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராயபுரம் மண்டலத்தில் 92 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. திருவிக நகரில் 39 பேருக்கும், தேனாம்பேட்டை மண்டலத்தில் 38 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 37 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் டாக்டர் வி சவுண்டப்பன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். சந்திக்கிறார் ஜே சாந்தி. இன்று மாலை 7:30 மணிக்கு நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். கோவிட் 19 தொற்று குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை முறியடிக்க பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் தனி பிரிவு இயங்கி வருகிறது. வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கோவிட் 19 தொற்று மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மருந்துகள் தொடர்பாகவும் சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. இவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சரியான தகவல்களை பத்திரிகை தகவல் அலுவலகம், ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக அவ்வப்போது வழங்கி வருவதோடு வதந்தி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. தேசிய அளவில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்திரிகை தகவல் அலுவலக பிரிவுகள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த அலுவலகத்தின் ட்விட்டர், முகநூல் ஆகியவற்றில் உண்மையான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. சமூக வலைதளங்களில் வந்த தகவல்கள், ஒலி ஒளி காட்சிகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக factcheck.pib.gov.in என்ற வலைதளத்திற்கு அனுப்பலாம். அல்லது 9187997112159 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும், pibfactcheck@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பி உண்மையை தெரிந்து கொள்ளலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப் பணியாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித குலத்திற்கே சவாலாக இருந்து வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல் மற்றும் வருவாய்த்துறையினர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் கருதாமல் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்ற லட்சியத்துடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும், உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் தாம் இறைவனுக்கு நிகராக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துத்தான் அடக்கம் அல்லது தகனம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட ஓரிரு சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் எச்சரித்துள்ளார். மாணவர்கள் கல்வி கட்டணத்தை உடனடியாக செலுத்தும்படி வற்புறுத்தக்கூடாது என்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக மே 3 வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்களை கல்வி கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சில பள்ளி மற்றும் கல்லூரிகள் கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்துவதாக புகார்கள் வருவதால் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிர்வாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 547,000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தலா 1,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தமிழக அரசால் 129 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 12,97,382 தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் நிதியுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தற்போது வரை 547,427 தொழிலாளர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நிதியுதவி நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம் மற்றும் இதர 14 வாரியங்களில் பதிவு பெற்ற 14,00,000 தொழிலாளர்களுக்கும் முதலமைச்சர் அறிவிப்பின்படி 1,000 ரூபாய் நிதியுதவி நாளை முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதேபோல் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் அடங்கிய உணவு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார். தர்மபுரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ராபிட் டெஸ்ட் கருவி மூலம் பரிசோதனை மேற்கொள்ளும் பணியை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்திற்கு 480 ராபிட் டெஸ்ட் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக மருத்துவத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு பரிசோதனை நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூரைச் சேர்ந்த 1,880 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் யாருக்கும் தொற்று இல்லை என்று தெரிவித்தார். திண்டிவனத்தில் தாய் மகள் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திண்டிவனத்தைச் சேர்ந்த தாய் மகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள 7 மாத குழந்தைக்கு சிறப்பு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்கும்படி உத்தரவிட்டார். இதனையடுத்து தொற்று ஏற்பட்ட பகுதியை தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் வெளியே வராத வகையில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஊரடங்கு தடை காலத்தில் ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கேப்வெடி மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் சுமார் 30,000 பட்டாசு தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். லாரிகள் மூலம் தொழிலாளர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று இந்த அரிசி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஊரடங்கு காலத்தில் பட்டாசு தொழிலாளர்கள் நலனுக்காக ஆலை உரிமையாளர்கள் அரிசி வழங்கி வருவதாக தெரிவித்தார். இதுபோன்ற உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் ஆவின் பால் ஊழியர்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். ஆவின் பாலை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். பிரதம மந்திரி விவசாயிகள் சம்மான் திட்டத்தின் கீழ் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகளுக்கு 2,000 ரூபாய் வீதம் 3 தவணையாக மொத்தம் 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் வாழை, கரும்பு, கடலை, பருப்பு, நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் இதனால் பயனடைந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கஞ்சப்பட்டு பேசுறேன். அதாவது பிரதமர் இந்த கிசான் உதவித்தொகை வழங்குற திட்டத்துல வருஷத்துக்கு 6,000 கொடுக்குற திட்டத்துல நம்மளுக்கு 6,000 வந்துருச்சு. இந்த 2,000 வந்து முன்கூட்டியே வழங்கிட்டாங்க. அதனால ரொம்ப இந்த ஊரடங்கு நேரத்துல ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதனால மகிழ்ச்சியா இருக்குது. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் கந்தசாமி. உதவி வேளாண்மை அலுவலராக வேளாண்மை துறை பொள்ளாச்சி வட்டாரத்தில் பணிபுரிந்து வருகிறேன். பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் எங்களுடைய
வட்டாரத்தில் 8000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளார்கள். இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மத்திய அரசு மற்றும் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்கவேலுங்க, நாகூர்லேருந்து பேசுகிறேன். பிரதம மந்திரி இந்த ஊக்கத்தொகை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 6 தவணை கொடுத்துட்டாங்க, கடைசி 1 தவணை இப்போ வந்தது. எங்களுக்கு அது நல்ல மகிழ்ச்சி. ஊரடங்கு நேரத்தில் எங்களுக்கு வெளியிலேயெல்லாம் போக முடியாது. எங்களுக்கு கொடுத்தனால மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்னோட நேம் காளிராஜுங்க. என் சொந்த ஊர் வந்து கோலார்பட்டி செட்டிப்பாளையங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்ச விவசாய திட்டத்துக்கு வருஷம் 6000 திட்டத்தை இருக்குங்க. எங்களுக்கு 5 முறை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குங்க. இது உடனே குறுஞ்செய்தியை எங்களோட மொபைல் ஃபோனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க சார். இப்போ ஊரடங்கு காலத்தில் வந்து அவர் அனுப்பிச்ச ஸ்கீமு எங்களுக்கு உறுதுணையாக இருக்குதுங்க. இதை வச்சு நாங்கள் குடும்ப செலவுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதுக்கு பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தொடங்கப்பட்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தற்போது ஊரடங்கு காலகட்டத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பெற்ற நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மோடி அவர்கள் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காரு, அதாவது ஃப்ரீ சிலிண்டர் 3 ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பணமானது எப்படின்னா முதலே அட்வான்ஸாக வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஒவ்வொருடைய ஒவ்வொரு நுகர்வோருடைய அக்கௌண்ட்லையும் போட்டுருவோம். அதாவது உஜ்வால நுகர்வு அது ஒரு சிலிண்டர் தான் முதல் போடப்படும். அந்த ஒரு சிலிண்டர் வாங்கின பிறகு திருப்பி ஒரு சிலிண்டர் கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர் வாங்கினா தான் அடுத்த சிலிண்டர் பணம் வரும். இந்த பணத்தை வந்து வேறு செலவு செய்யக்கூடாது. இது கேஸ் வாங்குறது மட்டும்தான் இந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. நாங்கள் பாம்பே கேஸில் குடியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து மோடி ஸ்கீமில் வந்து சிலிண்டர் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணக்குள்ளே எங்கள்கிட்ட காசு இல்லைங்க சார்னு சொன்னவோ அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு காசு போட்டிருக்கிறோம், 3 மாதத்துக்கு உண்டானது நீங்கள் சிலிண்டர் வாங்கிங்க வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். மோடி ஸ்கீமில் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஊரடங்கு காலத்தினால வந்து. ரெண்டாவது வந்து எங்களுக்கு கையில் வருமானம் இல்லாத நேரத்தில் அவங்களே காசு கொடுத்து சிலிண்டர் எடுத்துக்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதனால் பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி சார். என் பேர் பாஸ்கரன், டீ சர்வீஸில் வேலை செய்கிறேன். 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி 140 தடை காரணமாக கொரோனா பாதிப்புக்காக மக்களுக்கு நாங்கள் எல்லோரும் டெலிவரி பாயில் சேர்ந்து ஒரு நல்ல முறையில் ஒரு சேவை செஞ்சிட்ருக்கோம். வீட்டில் உள்ளவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து ஒரு நல்ல சேவையை நாங்கள் பயன்படுத்தி கொடுத்துருக்கோம். என் பேர் பிரியா, காந்தூர்லேருந்து வரேங்க. அந்த மோடி திட்டத்தெல்லாம் சிலிண்டருக்காக எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 மாதம் சிலிண்டருக்கு ரொம்ப நன்றி. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25 லட்சத்தை எட்டியுள்ளது. 656,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 171,000 கடந்துள்ள நிலையில் தற்போது சுமார் 16 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் 19 வைரஸ் தொற்று உலக அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 792,000 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு 42,518 உள்ளது. அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1930 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நியூயார்க் நகரில் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ரேண்டம் டெஸ்டிங் எனப்படும் பரவலாக்கப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள மாகாண அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே ஊரடங்கை தளர்த்த கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர். ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழப்பு 20,852 உள்ளது. கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 399 பேர் உயிரிழந்துள்ளனர். நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதால் விரைவில் இத்தொற்றிலிருந்து தங்கள் நாடு விடுபடும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். பிரிட்டனில் நேற்று 449 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த 2 வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது. அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் 181,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 454 பேர் உயிரிழந்தனர்.
எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 100,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஜெர்மனி, டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அதே நேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். துருக்கியில் வரும் 26 முதல் 4 31 மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார். அங்கு கடந்த 24 4,764 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 90,980 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,625 உள்ளது. சிட்னி நகரில் உள்ள 3 கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசிந்தா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் 1,426 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 2 ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பரிசோதனைக்கு பயன்படுத்த வேண்டாம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல். கொரோனா தொற்று அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள மாநிலங்களில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு, விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிப்பு. சிறுபான்மையினர் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 18,000 தாண்டியது, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 590 அதிகரிப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. உலகில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25,00,000 நெருங்குகிறது, உயிரிழப்பு 170,000 கடந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7:00 மணிக்கு. வணக்கம்.